ஹலோ, வணக்கம் நண்பா. இது உங்கள் லோகநாதன். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபுட் ரெஸ்டர் வந்து கலண்டு விழுந்துருச்சு. ஸோ என்னடா ஃபுட் ரெஸ்டருக்கெல்லாம் வீடியோ போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நினச்சிக்காதீங்க. ஃபுட் ரெஸ்டர் அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து புதுசு வாங்கிட்டு இருந்திருக்கேன், ஓல்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பழசு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து புதுசு. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த இடத்துக்கால வந்து ஒரு ஸ்டட்டு மாதிரி ஒன்று கொடுத்து எனக்கு இந்தளவு லாக் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த புஷ்ஷு வந்து இதுலேருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு லாக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு காலில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதனால் நம்ம ஸ்லிப் ஆகலை, உள்ளே தான் இருந்துச்சு. பைக்கு நிறுத்துகிற போது தான் நான் வந்து நோட் பண்ணேன் இது வெளியில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து தனியாக வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்டும் இதெல்லாம் தனியாக கிடைக்குமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து அது வந்து தனியாக கிடைக்கல, செட்டாக தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு ஸோ இந்த ஒரு செட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 80 ரூபீஸ் வருது. ஸோ நம்ம வந்து அப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிஃபை ஆச்சு. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை செக் பண்ணவே மாட்டோம். இந்த கீழே இருக்கிற ஒரு போல்ட்டு வந்து டைட்டாக இருக்காங்கிறத நம்ம எப்பவுமே செக் பண்ணது கிடையாது. ஸோ ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் மறக்காமல் நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் எனக்கு பிளிங்க் ஆச்சு. ஸோ ஏன்னா இந்த ஃபுட் ரெஸ்டும் நல்லா தான் இருக்குது, மோசமெல்லாம் இல்லை. பட் இந்த ஸ்டட்டு இல்லாத ஒரு காரணத்தினால தான் வந்து நான் புதுசு வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து எந்த ஒரு பைக் யூஸராக இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் வந்து அவேர்னஸ்க்காக இது முன்னாடியே வந்து டைட் செக் பண்ணி ஓட்டிக்கோங்க. பழசு. ஸோ இது வந்து குவாலிட்டி வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. வண்டியில் வரதே வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது. பட் இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் எல்லாமே கம்மி. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லோ குவாலிட்டியாக இருக்குது. வெயிட்டே வந்து இந்த ஸ்டீலோட வெயிட்டே வந்து இந்த ஹோல் வெயிட் வருது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இந்த லாக் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். லாக்குமே இந்த புஷ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டீல் நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து லோ குவாலிட்டியாக இருக்குது. இதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து இந்த லாக்கும் ப்ளஸ் வந்து இந்த நட்டும் போய் உட்கார்ற மாதிரி ஜஸ்ட் டைட் பண்ணிட்டோம்னா இதோட இன்ஸ்டல் முடிச்சு தேவையில்லாத செலவு அப்படின்னு நினைக்கும்போது இதெல்லாம் வரும். ஸோ அப்படிங்கிற போது ஃபுட் ரெஸ்ட் இல்லாமல் நம்மளால ட்ரை பண்ண முடியாது. ஸோ அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்போதைக்கப்போ வந்து இந்த டைட் வந்து செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைடுமே வந்து அதே மாதிரி தான் நான் வந்து இதை வந்து டைட் செக் பண்ணிட்டேன்.